இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. மகாத்மாவோட நினைவு நாள்ல காந்தியோட உருவபொம்மையை துப்பாக்கியால சுட்டு அவரது கொலையை மீட்டு உருவாக்கம் செய்த பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கடந்த ஜனவரி 30 அன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார்ல நடந்த நிகழ்ச்சியில அகில இந்திய இந்து மகா சபையை சேர்ந்தவங்க காந்தியை சுட்டாங்க. இவங்க நாதுராம் கோட்சேவுடைய உருவப்படத்துக்கு மரியாதை செஞ்சாங்க. அதே சமயத்துல காந்தியுடைய உருவபொம்மையை சுட்டதுக்காண்டி அவங்க வந்து இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க சுட்ட சமயத்துல காந்தியுடைய உருவபொம்மையிலிருந்து ரத்தம் வழிஞ்சிச்சு. இது நாடு முழுவதும் கண்டனங்களை எழுப்பிச்சு. இது தொடர்பாக இதுவரைக்கும் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் 2 பேரை தேடி வருவதா காவல்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.